வெல்கம் டு ஸ்கை ஃபேர் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம தக்காளி சாம்பார் எப்படி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பொட்டுக்கடலை துருவின தேங்காய், தாளிக்க தேவையான சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விடுங்க. தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை அதுக்குள்ள போட்டுருங்க. வதக்கி விடுங்க. பொட்டுக்கடலை துருவின தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பட்டை கிராம்பு, சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கலந்து விடுங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகணும். கறிமிளகாய் தூள் 2 டீஸ்பூன் கலந்து விடுங்க. அதை தண்ணி ஊத்தி மிக்ஸில நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. வதக்கி விடுங்க. அரைச்சி வச்சதை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு. 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. நல்லா கொதிக்குது பாருங்க. சம்பா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க இட்லி தோசைக்கு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். நாங்க வந்து கருப்பு கவனி இட்லிக்கு